அன்பார்ந்த ஈசா ஆன்லைன் மாணவர்களுக்கு குருஜி ஆர். ராஜேஷ் கண்ணாவின் வணக்கங்கள். நம்ம இன்றைய பாடத்திட்டத்தில் கிரகங்களினுடைய காரகத்துவங்களை பற்றி மிக தெளிவாக படிக்கவிருக்கிறோம். இந்த காரகத்துவங்கள், கிரகங்களுடைய காரகத்துவங்கள், ராசிகளின் காரகத்துவங்கள், பாவங்களின் காரகத்துவங்கள், இந்த காரகத்துவங்கள் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடத்தில் மிக துல்லியமாக பலனுரைக்கிறதுக்காக தேவைப்படுகின்ற மிக முக்கியமான சூட்சம விஷயங்கள் தான் கிரகங்கள், ராசிகள், பாவங்களின் காரகத்துவங்கள் அப்படிங்கிறது. காரகத்துவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரகத்துவங்கள் என்பது தாங்கள் பொதித்து வைத்திருக்கிற செயல்பாடுகளை குறிகாட்டுவது. கிரகங்களினுடைய கதிர்கள் என்னென்ன நிகழ்வுகளை தங்களுக்குள் உள்ளடக்கி வைத்திருக்கிறதோ அதை தெளிவாக கண்டறியக்கூடியது காரகத்துவங்கள். காரகம் என்றால் செயல்கள், வினைகள். அகத்துவங்கள் என்றால் தங்களுக்குள் பொதித்து வைத்திருக்கிற நிலை. அப்போ ஜோதிடத்தின் மிக அடிப்படை நுட்பமாக இருக்கக்கூடிய, உன்னதமான நிலையாக இருக்கக்கூடிய, ஜோதிடத்தில் மிக துல்லியமாக பலன் சொல்லணும்னா மிக முக்கியமாக தேவைப்படுகின்ற அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார அகத்துவங்கள். இது கிரகங்களுக்கும் உண்டு, ராசிகளுக்கும் உண்டு, பாவங்களுக்கும் உண்டு. இந்த மூன்றுமே இயங்கி தன் அகத்தில் ஒளித்து வைத்திருக்கிற செயல்களை மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வழியாக வெளிப்படுத்துவதை நம்ம காரகத்துவங்கள்னு சொல்றோம். இந்த காரகத்துவங்களை பற்றி மிக தெளிவாக தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் சிறப்பான, உன்னதமான, மிக துல்லியமான பலன்களை மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும். இப்போ கிரகங்கள், நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவைகள் கிரகங்கள் எதிரொலிப்பதன் மூலமாகவும் நட்சத்திரங்கள் தானாக எரிந்தும் பூமியின் மீது காஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்களின் அதிர்வலைகள் மூலமாக, ஒளிக்கற்றைகளினுடைய அதிர்வலைகள் மூலமாக பூமியில் வாழுகின்ற அத்துணை ஜீவராசிகள் மீதும், மனிதர்கள் மீதும், விலங்குகள் மீதும், தாவரங்கள் மீதும் தன்னுடைய தாக்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. அப்போ அந்த தாக்கங்கள் தங்களுக்குள் என்ன விதமான காரியங்களை பொதித்து வைத்திருக்கிறதோ அதைத்தான் அத்துணை ஜீவராசிகளுமே வெளிப்படுத்த முடியும். அப்போ அந்த கிரகங்களிலிருந்து வரக்கூடிய, நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் என்ன விதமான செயல்பாடுகளை பொதித்து வைத்திருக்கிறது அப்படின்றது படிக்கிறது தான் காரகத்துவங்கள். ராசியினுடைய காரகத்துவங்கள் என்பது ஒரு ராசியில் அமைந்திருக்கிற நட்சத்திரங்கள், அந்த ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிற கிரகங்களினுடைய செயல்பாடுகளில் ஏற்படுத்துகின்ற மாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடிய சூட்சம நிலைதான் ராசிகளின் காரகத்துவங்கள். அப்ப ஒரு மனிதனிடத்தில் மாற்றங்கள் ஏற்பட வேண்டும் என்றால் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் மிக துல்லியமாக கண்டறிய வேண்டும் என்றால், மற்றவருடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், மிக துல்லியமான பலன்களை எடுத்துரைக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக நீங்கள் இந்த கிரகங்கள், ராசிகள், பாவங்கள் ஆகியவற்றினுடைய
கார அகத்துவங்களை நிச்சயமாக மிக துல்லியமாக ஆய்வுகள் மேற்கொண்டு புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ளும் போது மட்டுமே உங்களால் அத்துணை விதமான ஜாதகங்களையும் மிக துல்லியமாக ஆய்வு செய்து எதிர்கால பலன்களை மிக துல்லியமாக வழங்க முடியும். அப்ப நிச்சயமா நீங்க கிரகங்களுடைய காரகத்துவம், பாவங்களுடைய காரகத்துவம், ராசிகளின் காரகத்துவம், அதாவது தன்மைகளை மிக தெளிவாக ஒவ்வொரு காரகத்துவமும் ஏன் வழங்கப்பட்டிருக்கிறது போன்ற பல ஆய்வுகளை உணர்ந்து படித்து தெரிந்து பலனுரைக்கும் பொழுதுதான் மிகச்சிறந்த வெற்றியாளர்களாக நீங்கள் வளம் பெற முடியும். அந்த வகையில் நம்ம இன்றைய பாடத்திட்டத்தில் பார்க்கக்கூடிய ஜோதிட சூட்சமம் என்னவென்றால், கிரகங்களினுடைய காரகத்துவங்கள். இந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் தான் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த காரகத்துவங்களாக இருக்கிறது. ஏன்னா ராசி தன் இடத்தை விட்டு மாறுவதில்லை, நட்சத்திரங்களும் தான் இருக்கும் ராசியை விட்டு மாறுவதில்லை, ஆனால் கிரகங்கள் மட்டுமே 12 ராசிகளில் அதில் அமைந்திருக்கிற நட்சத்திரங்களை அடிப்படையாக வச்சுட்டு ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது தான் எந்த இடத்தில் பயணத்தை மேற்கொண்டிருந்ததோ அதை அடிப்படையாக கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதால் ஏற்படுகின்ற மாற்றங்களை கொண்டுதான் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் வாழ்விலும் மிக முக்கியமான மாற்றங்களை நம்மால் எடுத்துரைக்க முடிகிறது. அப்போ ராசியினுடைய காரகத்துவங்கள் பாவங்களுடைய காரகத்துவங்களை காட்டிலும் கிரகங்களுடைய காரகத்துவங்களானது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்திருக்கிறது. அதற்கு காரணம், கிரகங்கள்தான் ராசியில் பயணிக்கும் பொழுது மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அதோடு மட்டுமல்ல, நட்சத்திரங்களும் ராசியும் இடம் விட்டு இடம் நகர்வதில்லை, அது மற்ற ஜீவராசிகள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு வலிமையான ஒளிக்கற்றைகளை வெளிப்படுத்துவதில்லை, இல்லை ஒளிக்கற்றைகளை விடுவதில்லை. ஆனால் கிரகங்கள் பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதுனாலே அவை தன் மீது படுகின்ற ஒளிக்கற்றைகளை பிரதிபலிப்பதன் மூலமாக பூமியில் வாழ்கிற அத்தனை ஜீவராசிகள் மீதுமே மாற்றங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆகையினாலே கிரகங்களினுடைய கார அகத்துவங்களை மிக துல்லியமாக உணர்வுபூர்வமாக புரிந்து தெரிந்து நாம் கற்கும் பொழுது மட்டுமே நம்மால் ஒரு ஜோதிடத்தை ஆய்வு செய்து மிக துல்லியமான பலன்களை வெளிப்படுத்த இயலும். அதோடு மட்டுமல்ல, இந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை நாம் கற்பதினால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை அடிப்படையாக கொண்டுதான் பாரம்பரிய ஜோதிடம், சார ஜோதிடம், உபநட்சத்திர வழி ஜோதிடம், இன்னும் வரக்கூடிய அத்துணை விதமான ஜோதிட முறைகள், பிரசன்ன ஜோதிடம், நிமித்த ஜோதிடம், சகுன ஜோதிடம், அஷ்டமங்கல பிரசன்னம், முண்டேன் அஸ்ட்ராலஜி, உலகளாவிய ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய முண்டேன் அஸ்ட்ராலஜி, நீங்கள் எடுத்துரைக்கின்ற அத்துணை விதமான ஆருட முறைகள், பிரசன்ன முறைகள், நியூமராலஜி, ஜெம்மாலஜி, இப்படி பலதரப்பட்ட அத்துணை விதமான ஜோதிட நுட்பங்களிலுமே அச்சாணியாக விளங்கக்கூடியது இந்த கிரகங்களுடைய காரகத்துவங்கள் மட்டுமே. இந்த கிரகங்களுடைய காரகத்துவங்களை மிக முக்கியமாக நீங்கள் புரிந்து கொள்ளும் போது மட்டுமே உங்களால் ஹோரா சாஸ்திரமாக இருந்தாலும் சரி, சகுனமாக இருந்தாலும் சரி, நிமித்தமாக இருந்தாலும் சரி, அல்லது இனி படிக்கவிருக்கிற அத்துணை விதமான ஜோதிட நுட்பங்களாக இருந்தாலும் சரி, உங்களால் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும், அதற்கு ஏற்றார்போல் அவர்களுக்கு பலனுரைக்க முடியும் என்பர்களே. ஆகையினாலே இந்த கிரகங்களினுடைய காரகத்துவத்தை மிக முக்கியமாக அடிப்படையாக கொண்டு ஜோதிடத்தினுடைய அச்சாணியாக கொண்டு ஒவ்வொரு கிரகத்திற்குமான குணாதிசயங்கள் என்ன, உருவ அமைப்பு என்ன,
அந்த கிரகத்தால் ஏற்படுகின்ற நோய்கள் என்ன, அதையும் தாண்டி அந்த கிரகம் பொதித்து வைத்திருக்கிற காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறதையெல்லாம் ஒவ்வொன்றாக எடுத்து மிக துல்லியமாக ஆய்வு செய்து வானவியல் ரீதியாக, பிரபஞ்ச ரீதியாக, ஜோதிட சாஸ்திர ரீதியாக உங்களுக்கு மிக துல்லியமாக இந்த பயிற்சி வழங்கவிருக்கிறோம். ஆகையினாலே இந்த பயிற்சியை வெறும் பயிற்சின்னு நினைக்காம உணரக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நுட்பமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் கட்டாயமாக இந்த நிலைகளை பயின்று உணர்ந்து பலன் கூறி மிகச்சிறந்த ஜோதிடராவதற்கான ஒரு முக்கியமான பாடத்திட்டமாக கருதி முழு முனைப்புடன் படிக்கும் போது மட்டுமே நீங்கள் இந்த உலகத்தில் சிறந்த ஜோதிடராக வளம் பெற முடியும். அந்த அளவிற்கு இந்த கிரகங்களுடைய காரகத்துவமானது இனி வரக்கூடிய பாடங்களில் மிக தெளிவாக, துல்லியமாக உங்களுக்கு வகுக்கப்பட்டு வழங்கப்படவிருக்கிறது. நண்பர்களே, உங்களுக்கு இந்த பாடத்திட்டத்தில் ஏதேனும் சந்தேகங்கள் ஏற்படும் பட்சத்தில் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 11 மணி முதல் 12 மணி வரை நிகழ்ந்து கொண்டிருக்கிற நேரடி ஜோதிட நிகழ்ச்சியில் கேள்விகளாக கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள முடியும். உங்களால் அதற்கான வாய்ப்பையும் ஈசா ஆன்லைன் நிறுவனமானது உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது. அடுத்ததா நம்ம கிரகங்களுடைய காரகத்துவங்களை படிப்படியா ஒவ்வொரு நிலையாக எப்படி அது இந்த பூமி மீது தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத விஞ்ஞானபூர்வமாக படிப்போம். இந்த பாடத்திட்டத்தின் வாயிலாக சூரியனுடைய காரகத்துவங்களை, சூரியன் தன்னுடைய ஒளிக்கற்றைகளில் பொதித்து வைத்திருக்கிற செயல்களை அல்லது சூரியனுடைய தன்மைகளை மிக தெளிவாக வானவியல் ரீதியாக, பிரபஞ்ச ரீதியாக, அதோடு மட்டுமல்ல ஜோதிட ரீதியாக மிகவும் தெளிவாக கண்டு படிக்கவிருக்கிறோம். ஜோதிடத்தில் மிக முக்கிய பங்கு வகிக்கிற, இந்த உலகம் உருவாவதற்கு காரணமாக அமைந்த, இந்த பிரபஞ்சத்தின் தோற்றமாக விளங்குகிற ஒரு முக்கியமான ஒரு கிரகம் சூரியன். சூரியன் முதல்ல கிரகமா அப்படின்னு பார்க்கிறதே ஒரு குழப்பமான மனநிலையா எல்லாருக்குமே இருக்கு. சூரியன் உண்மையிலேயே ஒரு நட்சத்திரம். பண்டைய விஞ்ஞானிகள், வானவியல் விஞ்ஞானிகள் இந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றியிருக்கும்னு சொல்லி பலவேறு ஆய்வுகள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் பண்டைய காலங்களில் ஒரே ஒரு ஜோதிமயமான மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் தான் இருந்திருக்கிறது அப்படின்னு கண்டறிந்திருக்கிறார்கள். அந்த நட்சத்திரம் இடையறாது எரிந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்படி அதீதமான வெப்பமாக எரிந்து கொண்டிருப்பதால் அந்த ஆதி நட்சத்திரத்தில் ஏற்பட்ட வெடிப்பு பல கோடி நட்சத்திரங்களாக, பிரபஞ்சங்களாக, சூரிய குடும்பங்களாக, பால்வெளி மண்டலங்களாக மாறியிருக்கிறது என்பதை விஞ்ஞானிகள் மிக தெளிவாக கண்டறிந்திருக்கிறார்கள். இன்னைக்கு வான்வெளியில பார்த்தீங்கன்னா பல கோடி விண்மீன்கள் இருக்கிறது. புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் வேதங்கள்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற பிரபஞ்சம் போல பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருப்பதாகவும், கோடிக்கணக்கான சூரியன்கள் இருப்பதாகவும், கோடான கோடிக்கணக்கான பூமி மற்ற கோள்கள் இருப்பதாகவும் என்னைக்கு எழுதி வச்சாங்கன்னே தெரியல. பல ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே, பல நூறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம் முன்னோர்கள் எந்தவித விஞ்ஞானபூர்வமான உபகரணங்களும் இல்லாமல் தியான சக்தி, ஞானம் இது சார்ந்த விஷயங்களால் கண்டறிந்து மக்களுக்கு வாழ்வியலை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக வேதங்களாகவும் சாஸ்திரங்களாகவும், அதோடு மட்டுமல்ல ஜோதிடமாகவும், மற்ற பலவிதமான நிலைகளில் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி வெடித்து சிதறிய
நட்சத்திரங்களிலேயே மிகவும் சிறிய நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்து நம்முடைய சூரியன் தான். இந்த சூரியன் நிச்சயமாக கோள் கிடையாது, ஆனா நம்ம ஜோதிட ரீதியா கோள்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த சூரியன் என்பது முழுக்க முழுக்க ஒரு நட்சத்திரம். நட்சத்திரத்திற்கும் கோளுக்குமான வேறுபாடுகள் முன்னாடி வகுப்புலேயே படிச்சிருக்கிறோம், இருந்தாலும் நான் திரும்பியே சொல்றேன். நட்சத்திரமானது தனக்குள் தானாக எரிந்து ஒளியை உமிழக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்கிறது, ஆனால் கோள்கள் தானாக ஒளிரும் தன்மை இல்லை. அந்த கோள்கள் தான் நகர்கின்ற நட்சத்திர கூட்டத்திலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளையும் சூரியனமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகளையும் தன்னகத்தை வாங்கி பிரதிபலிக்கிறது, ஆனால் நட்சத்திரங்கள் தானாக எரிகிறது. யார் ஒருவர் சுயத்தன்மை பெற்றவராக இருக்கிறாரோ அவரை மட்டுமே நாம் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவோம், நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். மற்றவர்களைப் போல இருப்பவர்கள், மற்றவர்களை பின்பற்றுபவர்கள் அப்படிப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம ஸ்டார்னு சொல்ல மாட்டோம். தானாக முளைத்து தன்னுடைய சுய உழைப்பால் முன்னேற்றமடைந்து தனக்கென ஒரு தனியிடத்தை பிடிப்பவர் மட்டுமே நட்சத்திரங்களாக நாம் வரையறுத்திருக்கிறார்கள் முன்னோர்கள், நட்சத்திரங்களாக விலகி கொண்டிருக்கிறார்கள், அது எந்த துறைகளாக இருந்தாலும் சரி. அப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், மற்றவருடைய உதவிகள் எதுவுமே இல்லாமல் தானாக எரிந்து ஒளிக்கற்றைகளை உமிழ்ந்து வெப்பத்தை உமிழ்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நிலையில் உள்ளவைகள் தான் நட்சத்திரம். நட்சத்திரம் இடம் விட்டு இடம் மாறுவதில்லை. அதே நேரத்தில் கோள்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இடம் விட்டு இடம் நகர்ந்து கொண்டே இருக்கிற தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. அதே நேரத்தில் சூரியன்ல ஒரு ரெண்டு நாளைக்கு பவர் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கோள்களுமே இருண்டு விடும், தன்னுடைய காந்த சக்தி ஈர்ப்பு சக்தி இழந்து விடும். அதுக்கப்புறம் அந்த பிரபஞ்சமே இருக்காது. அதையும் விஞ்ஞானிகள் கண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு சூரியன் எரியக்கூடிய அளவிற்கு எரிசக்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் கண்டறிந்திருக்கிறார்கள். அப்ப இந்த சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்கு, எரிந்து கொண்டிருக்கிறது, இடம் விட்டு இடம் நகர்வதில்லை, அதிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு பொருள் அதீதமாக எரிந்தால் அந்த பொருள் அதிர்வை ஏற்படுத்தும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அதீதமாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பூமிக்கு மிக அருகில் உள்ள நட்சத்திரம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன். இந்த சூரியன் ஒரு விலங்கை போல, ஒரு கடுமையான, ஒரு உக்ரமிக்க, ஒரு பலம் வாய்ந்த ஒரு மிருகம் எப்படி அது ஒரு தன்னுடைய சக்தியை அடக்கிக் கொண்டு திணறிக் கொண்டிருக்குமோ, அதே போல உயிருள்ள ஒரு ஜீவனாக இந்த சூரியன் எரிந்து கொண்டிருக்கிறான், தன் சக்தியை உமிழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி அந்த உயிருள்ள ஒரு உயிரோட்டம் மிக்க தானாக எரியக்கூடிய தன்மை வாய்ந்த அந்த சூரியனிலிருந்து வந்து வருகின்ற ஒளிக்கற்றைகள் தான் இந்த பிரபஞ்சத்தை வாழ வைப்பதாக, வளர வைப்பதாக, மாற்றங்களை ஏற்படுத்துவதாக, உயிர்களை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. அப்போ இந்த ஜோதிட ரீதியா கிரகம்னு, வானவியல் ரீதியா நட்சத்திரம்னு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூரியன் எவ்வாறு அமைந்திருக்கிறது, அதில் என்னென்ன விதமான வேதி மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பொருட்கள் இருக்கிறது, அதனுடைய அளவு எவ்வளவு, இந்த மாதிரி பலதரப்பட்ட வானவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கோளுக்குமே தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நீங்க அதுல ஒரு உயர்வான ஒரு பண்டிதத்துவம் பெற முடியும். அதுக்காக தான் அந்த வகுப்பே உங்களுக்கு எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி பார்த்தீங்கன்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கிற உயிர் சக்தியுடன் உயிராக விளங்கிக் கொண்டிருக்கிற, ஒரு ஜீவராசியாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அதி அற்புதமான ஒரு நட்சத்திரம்தான் நம்முடைய சூரியன். இந்த சூரியனை அடிப்படையாக வச்சுட்டு தான் மற்ற கோள்கள், இந்த பிரபஞ்சம், உயிர்கள் அனைத்துமே தோன்றி இருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில சூரியனை பற்றிய ஒரு ஆச்சரியமான, ஆச்சரியப்படத்தக்க பல விஷயங்களை நம்ம இந்த இதில் பார்க்க போறோம். சூரியனுடைய சுற்றளவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு ஒரு சிந்திச்சு பாருங்களேன். சூரியனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்,
சூரியன் எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும், அது சுற்றளவு எவ்வளவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ந்து விடுவீர்கள் நண்பர்களே. பூமியை போன்று 330,000 மடங்கு பெரியது. 330,000 மடங்கு பெரியது யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். அதாவது சூரியனை ஒரு ஸ்பேஸ் நினைச்சுக்கிட்டு அதில் நீங்கள் அந்த ஃபுல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதை முழுமையாக அந்த ஃபுல் பண்ணி அதை முழுசாக அடைக்கிறதுக்கு உங்களுக்கு 330,000 பூமிகள் தேவை. ஒரு சூரியனை ஃபுல் பண்ணுறதுக்கு, அது ஒரு கண்டெய்னர்னு நினச்சிட்டு ஃபுல் பண்ணிங்கன்னா, அப்போ பூமியை விட 330,000 மடங்கு பெரியதாக இருக்கக்கூடிய நட்சத்திரம்தான் சூரியன். அப்போ சூரியன் பூமியிலிருந்து 94 மில்லியன் தொலைவில் இருக்கிறது. 94,000 மில்லியன் தொலைவில் இருக்கிறது. ஆனால் நம்மளுக்கு பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது, மிக அருகில் இருப்பது போல ஒரு தோற்றம் அளிக்கிறது. அதற்கு காரணம் அதனுடைய ராட்சச உருவம். சூரியனே இவ்வளவு பெருசா இருக்கு, ஆனால் அந்த சூரியன் என்ன சொல்றோம் நம்ம, இருக்கிற நட்சத்திரங்களிலேயே மிகவும் சிறிய நட்சத்திரம்னு சொல்றோம். அப்ப மற்ற நட்சத்திரங்களுடைய அளவீடுகளை கம்பேர் பண்ணி பாருங்க, அந்த அளவிற்கு மிக பெரிய நட்சத்திரங்களாக இருக்கு. நம்ம இங்க பூமியில இருந்துட்டு பார்க்கும் பொழுது வான்வெளி இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் மிக சின்னதா, ரொம்ப சின்ன விஷயமா நம்மளுக்கு தோற்றம் அளிக்கிறது. அதற்கான காரணம், ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் அடைவதற்கு பூமியிலிருந்து பயணம் பண்ணீங்கன்னா 34 ஆண்டுகள், 40 ஒளி ஆண்டுகள், ஒரு நிமிடத்திற்கு 260,000 கிலோமீட்டர் வேகத்தில் போனீங்கன்னா கூட 34 வருஷம் பிடிக்குமா. அது பூமிக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அடுத்த நட்சத்திரங்களும் அதை விட அதிகமான தூரத்தில் இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது மிக ஒரு சின்ன புள்ளி மாதிரி தோன்றுகிற இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே மிக அதீதமான பரப்பளவை கொண்டது, பிரமிக்கத்தக்க வகையில் பரப்பளவை கொண்டதாக இருக்கிறது. அதனாலதான் அந்த சூரியன் வெடித்து சிதறிய பிறகும் அவ்வளோ பெரிய ஒரு பெரிய தோற்றத்தை கொண்டதாக இருக்கிறது. அது சின்னதாக இருந்துச்சு என்ன பண்ணிருக்கு, வெடித்து சிதறணும், அதோடைய அளவீடு குறைஞ்சு அதுவும் சின்னதாக மாறி இருக்கணும். ஏன் மாறலைன்னா அதனுடைய பரப்பளவு அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அதனால தான் நம்மளுக்கு மிகச்சிறிய தோற்றத்தை கொண்டதாக தெரிகிறது. ஆனால் அது பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால தான் அந்த தோற்றமே தெரியுது. சரி, சூரியனில் என்னென்ன விதமான வாயுக்கள் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சூரியனானது ஒரு திடப்பொருளாக இல்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது முழுக்க முழுக்க வாயு பொருள்களையே அதிகமாக பெற்றிருப்பதாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்ப என்ன விதமான வாயுக்கள் இந்த சூரியன்ல மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73% ஹைட்ரஜன், 25% ஹீலியம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கணக்கிட்டு செய்து பார்த்தீங்கன்னா 98% உங்களுக்கு ஹைட்ரஜனும் ஹீலியம் தான் இருக்கு. ஹைட்ரஜன் 73%, ஹீலியம் 25%, மீதி இருக்கிற 2% தான் மற்ற வாயுக்கள் மத்த எல்லாமே இருக்கு. அப்ப அந்த சூரியனில் மிக அதிகமான அளவு இருக்கக்கூடிய வாயு ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அட்மாஸ்பியர்ல, அதாவது நார்மலான சராசரியான தட்பவெப்ப நிலையில அந்த ஹைட்ரஜன் என்ற கேஸ் திறந்து விட்டீங்கன்னா அது டப் என்ற ஓசையுடன் வெடித்து எரியக்கூடிய தன்மை வாய்ந்ததாக இருக்கிறது. அதோடு மட்டுமில்ல, மீதி இருக்கிற ஹீலியம் 20% இருக்கு இல்லையா, அந்த 20% ஹீலியம் என்ன பண்ணுதுன்னு பாக்குறீங்க, இந்த ஹைட்ரஜன் கேஸ் ஆனது எரிவதை ஊக்குவிப்பதற்கான ஒரு ஊக்கியாக ஹீலியம் செயல்படுகிறது. அப்போ கிட்டத்தட்ட 98% வாயுவால் நிரப்பப்பட்ட சூரியன் நார்மல் அட்மாஸ்பியர்ல எந்த ஒரு டெம்பரேச்சரும் இல்லாம எதுவுமே பத்த வைக்காம தானாக வெடித்து சிதறக்கூடிய கேஸ அதிகமா வைத்திருக்கக்கூடிய அந்த சூரியன் எரிந்து கொண்டுதானே இருக்க முடியும், அதீதமாக எரிந்து கொண்டிருக்கிறது, அதீதமான வெப்பத்தை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அதனுடைய மேற்பரப்பில் உள்ள ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் ஆகிய வாயுக்கள் தான். அதனாலதான் நிறைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க சூரியனுடைய மேற்பரப்பான திடமாக இல்லை,
அதனுடைய மேற்பரப்பானது வாயுக்களால் ஆனதாக இருக்கிறது, என் நேரமும் எரிந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, நட்சத்திரங்கள் எரிவதால் ஒளியை உமிழ்கிறது அப்படின்னு சொன்னோம். இப்ப எல்லா நட்சத்திரங்களுமே நம்ம பூமியிலிருந்து பார்க்கும்போது வானத்தில் தருகிற அத்துணை விதமான நட்சத்திரங்களுமே எரிந்து கொண்டு தகித்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல ஒரு சராசரியா எவ்வளவு எரியுது, எவ்வளவு வெப்பத்தை வெளியிடும் அப்படின்னு ஒரு சிந்தனைக்கு உட்படுத்தி பார்த்தீங்கன்னா பிரமித்து போய்விடுவீர்கள். ஒரு வினாடியில 600 மில்லியன் டன் எடையுள்ள ஹைட்ரஜன் எரிகிறது. ஒரு வினாடியில 600 மில்லியன் டன் எடை கொண்ட வாயு ஹைட்ரஜன் எரிந்து வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் உமிழ்ந்து கொண்டிருக்கிறது. 600 மில்லியன் டன், அந்த அளவிற்கு ஒரு வினாடிக்கு எடுத்துக்குதுன்னா ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு டன் ஹைட்ரஜன் எரியுதுன்னு பாருங்க, எவ்வளவு வெப்பத்தை வெளியிடும்னு பாருங்களேன். அந்த அளவிற்கு ஒரு வினாடியில் 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் எரிந்து வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் சூரியன் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறான். ஒரு வினாடி பர் செகண்ட், அந்த அளவிற்கு உங்களுக்கு மிக அற்புதமான மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சூரியன் பெற்றிருக்கிறது அன்பர்களே. அந்த அளவிற்கு இந்த சூரியனான மேற்பரப்பு எரிந்து கொண்டிருப்பதால் மட்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அளவிற்கு அதீதமான வெப்பமும் அதீதமான வெளிச்சமும் பூமியை வந்தடைகிறது. இந்த வெளிச்சமும் வெப்பமும் தான் இந்த பூமியை உயிர்த்துக் கொண்டிருக்கிறது, உயிர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சூரியனமிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் ஒரு வினாடிக்கு 260,000 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்குது. அப்படி பயணிக்கிற இந்த ஒளிக்கற்றைகள் பூமியை வந்தடைவதற்கு 9 நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறது. அந்த அளவிற்கு ஒரு பெர் செகண்டுக்கு 260,000 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தாலே 9 நிமிடம் ஆகிறது சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் பூமியை வந்தடைவதற்கு. அந்த அளவிற்கு அதீதமான வெப்பமும் வெளிச்சமும் தான் இந்த பூமியை வந்தடைந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்ப காரகத்துவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய சூரியனுடைய காரகத்துவங்கள் படிக்க போறோம். அப்ப இந்த காரகத்துவங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த அளவிற்கு ஒரு வினாடியில் 600 மில்லியன் டன் ஹைட்ரஜன் எரிந்து வெளிப்படுத்துகின்ற வெப்பமும் வெளிச்சமும் பூமியின் மீதும் மற்ற கிரகங்கள் மீதும் பட்டு எதிரொலிப்பதன் மூலமாக எந்த அளவிற்கு என்ன விதமான மாற்றத்தை பூமியில் வாழுகின்ற அத்துணை விதமான ஜீவராசிகளிலும் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிறத கண்டறியக்கூடிய நிலைதான் சூரியனின் காரகத்துவம். அதனுடைய ஒளிக்கற்றைகளில் பொதிந்திருக்கிற செயல்கள், சூரியனின் தன்மைகள் என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் சூரியனினுடைய காரகத்துவமாக இருக்கிறது. இந்த காரகத்துவத்தை நன்றாக உணர்ந்து புரிந்து படித்து தெரிந்து கொண்டால் மட்டுமே உங்களால் சூரியனை பற்றிய முழுமையான விஷயங்களை உங்களால் கண்டறிய முடியும். இந்த சூரியன் பற்றிய காரகத்துவங்களை தெரிஞ்சிருச்சுன்னா ஜோதிட முறைகள் அனைத்தும், நியூமராலஜி, ஜெம்மாலஜி, பிரசன்ன முறைகள், ஆருட முறைகள், சகுனம், ஓரை, நிமித்தம், இப்படி பலதரப்பட்ட ஜோதிட நுட்பங்களுக்கு மிக துல்லியமான பலன்களை உங்களால் எடுக்க இயலும். அப்ப நிச்சயமா சூரியனுடைய காரகத்துவங்கள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரியனுடைய காரகத்துவத்தை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் எந்தெந்த நிலைகளில் இந்த சூரியனுடைய காரகத்துவங்களை முழுமையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு ஒரு ஹோரையில் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் சூரிய ஹோரையில் கேள்வி கேட்டால் அதற்கான பலன்களை இந்த சூரியனுடைய காரகத்துவத்தின் அடிப்படையாக எடுத்துரைக்கும் பொழுது
மிக துல்லியமான பலன்களை உங்களால் எடுத்துரைக்க முடியும். அதோடு மட்டுமில்லை, அவங்க குணாதிசயம், நடவடிக்கை, செயல்பாடுகள் என அத்துணை விதமான விஷயங்களையும் உங்களால் தெளிவாக எடுத்துரைக்க முடியும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவரேனும் சிம்ம லக்னமாக இருந்தால், சிம்ம லக்னக்காரங்க இருக்காங்க இல்லைங்களா ஜாதகத்தில் ஜோதிடத்தில், அவர்களுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், அது சார்ந்த விஷயங்கள், அவர்கள் அனுபவிக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த சூரியனுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கும். யாருடைய லக்னத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறாரோ அவருக்கு சூரியனுடைய காரகத்துவத்தை கொண்டு எடுத்துரைக்கக்கூடிய பலன்கள் மிக துல்லியமானதாக இருக்கும். யாருடைய ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறாரோ அவருக்கும் இந்த சூரியனுடைய காரகத்துவத்தை கொண்டு பலனுரைக்கக்கூடிய நிலையானது மிகச் சிறப்பாக இருக்கும். யாருடைய ஜாதகத்தில் சூரியன் உச்சமடைந்திருக்கிறாரோ அவருடைய ஜாதகத்திலுமே இந்த சூரியனை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய காரகத்துவ பலன்கள் மிக துல்லியமானதாக இருக்கும். அதோடு மட்டுமல்ல, யார் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கு சூரியனுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது. யார் சூரிய ஹோரையில் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுடைய குணாதிசயங்களும் செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் உங்களுக்கு சூரியனுடைய காரகத்துவத்தை கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, சூரியன் எந்த பாவத்திற்கு அதிபதியாக வந்திருக்கிறார், எந்த பாவத்தில் அமர்ந்திருக்கிறார், எந்த கிரகத்தோடு இணைந்திருக்கிறார் ஆகியவற்றிற்கான பலனை மிக துல்லியமாக எடுத்துரைப்பதற்கான ஒரு நிலையை இந்த சூரியனுடைய காரகத்துவமானது உங்களுக்கு எடுத்துரைக்கிறது. நியூமராலஜி என்று அழைக்கக்கூடிய எண்ணியல்ல பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 1ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 28ஆம் தேதியில் பிறந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், வாழ்க்கையின் போக்கு, இது அத்துணையுமே இந்த சூரியனுடைய காரகத்துவ செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டே இருக்கிறது. அப்ப சூரியனுடைய காரகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு விசயமான பலன்களை எடுத்துரைக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நிலைப்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஜாதகங்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல்பாடுகள், எண்ணங்கள், குணாதிசயங்கள், நோய்கள், இது எல்லாமே நிச்சயமாக சூரியனுடைய காரகத்துவத்தை அடிப்படையாக கொண்டே அமைந்திருக்கிறது என்பதை மிக துல்லியமாக உங்களால் கண்டறிய முடியும். இவன் உருவ அமைப்பு கூட என்ன மாதிரி இருப்பார் அப்படின்னா, அவருடைய உருவத்தை சொல்லணும் இல்லையா, அந்த உருவ அமைப்பு கூட எது மாதிரி இருக்கிறது, சூரியனுடைய ஆதிக்கத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. அப்ப இத்தனை விஷயங்களை நம்ம இது புரிந்துகிட்டாதான், சூரியனுடைய காரகத்துவத்தை தெரிந்து உணர்ந்தால்தான் இவை எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியும். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிலை. முதல்ல சூரிய கிரகத்தினுடைய காரகத்துவ குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சூரியனுடைய ஆதிக்கமிக்கவர்கள் யார், சூரியனுடைய ஆதிக்கமிக்கவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 19, 28ஆம் தேதியில் பிறந்தவர்கள், ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தவர்கள், சூரிய ஹோரையில் பிறந்தவர்கள், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள், லக்னத்தில் சூரியனை கொண்டவர்கள், சூரியன் ஆட்சி பெற்றவர்கள், சூரியனை உச்சமாக பெற்றவர்கள், லக்னாதிபதியோடு சூரியன் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் உள்ளவர்கள், இவர்கள் அனைவருக்குமே இந்த சூரியனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அப்ப அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய காரகத்துவத்தினுடைய அடிப்படையிலேயே இவருடைய குணாதிசயங்களை பெற்றிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இவங்க குணாதிசயத்தை மிக எளிமையா சொல்லிடலாம். எப்படி, சூரியனுடைய காரகத்துவங்களை மிக தெளிவாக கற்பதன் மூலமாக, மிக தெளிவா, மிக அருமையா, துல்லியமா நம்மால் என்ன பண்ண முடியும், இந்த காரகத்துவ பலன்களை மிக துல்லியமா செய்ய முடியும், சொல்ல முடியும்.
இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் நேர்மையானவர்களாக இருக்கிறார்கள். நேர்மைனா இப்படி எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தீங்கு ஏற்படுத்தாமல், ஏமாற்றாமல், துரோகம் செய்யாமல், உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய நேர்மையான குணமிக்கவர்களாக இருக்கிறார்கள். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொல்லுவோம். எது படுதோ அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அளவிற்கு மனதில் ஒன்றை வைத்து வெளியவங்களுக்கு பேச தெரியாது. எது உண்மையோ அதை உண்மையை பேசுவாங்க, தைரியமா பேசுவாங்க, அதை செயல்படுத்துவாங்க, யாருக்கும் அஞ்ச மாட்டாங்க. அந்த மாதிரியான நேர்மையான குணம் பெற்றவர்களாக சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். சரி, எல்லாருமே நேர்மையா எது மனசுல படுதோ அதெல்லாம் சொல்லிட முடியுமா? யாராவது ஒருத்த போய் நீ சரியில்லை, இது வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொன்னா ஏத்துக்குவாங்களா? உங்களை சும்மா விட்டுருவாங்களா? அதற்கேற்ற கம்பீரமான தோற்றம், ஒரு ராஜ கலைன்னு சொல்லுவான். பார்க்கறதுக்கே ஒரு சிம்மம் நடந்து வர்றது போல, ஒரு சிங்கம் வர்றது போல, அந்த ஒரு தோரணை, பேச்சினுடைய குரல், அந்த கமாண்டிங் பவர், இதையெல்லாம் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தை பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்க சொல்லும் போதுதான் அந்த நேர்மைக்கே ஒரு நேர்மை வரும், ஒரு புகழ் கிடைக்கும், ஒரு சிறப்பு கிடைக்கும். எல்லாருக்குமே தெரியும் சில இடங்கள்ல தப்பு நடக்குது, எல்லாருமே தட்டி கேட்டுறோமா? எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் சரியா விதிமுறைகளை பின்பற்றுவதில்லை. ஏன் நீங்க பின்பற்றல நீங்க கேட்டுருவீங்களா? அந்த தைரியம், தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக சூரியன் அமைந்திருக்கிறது. அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் கிளாஸர். ஒரு ராஜ நடை, ராஜ கம்பீரம், உடைகளில் கூட மற்றவர்களை கவரக்கூடிய அந்த ஒரு கம்பீரமான உடைகளைத்தான் அணிபவர்கள். அவருடைய பாவனைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பா இருக்கும். வாங்க இங்க வந்து இதை பண்ணுங்க, போங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கமாண்டிங்கோட இருக்கும் அந்த பாவனைகள். இங்க வாங்கன்னு சொல்லும் போதே அவர் சொல்றத நம்ம கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நிலை. எது ஒரு விஷயத்தையுமே மனது என்ன நினைக்கிறதோ, தனக்கு எது சரியோ அதை செய்து முடிப்பதன் மூலமாக திருப்தியான வாழ்க்கை வாழ்கிறார்கள். எனக்கு அவர் பிடிக்கல, நான் திருட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான் அப்படின்ட்டு போயிடுவாரு. எனக்கு அந்த காரியம் சரியா இல்லை, அது தப்புன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய திருப்தியான வாழ்க்கை. நம்ம இன்னைக்கு திருப்தியான வாழ்க்கை வாழ்றோமா? மனசு ஒண்ணு நினைக்குது, நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வேறு விதமாக இருக்கிற நண்பர்களே. அப்ப அந்த அளவிற்கு திருப்தியான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, தன்னுடைய சுகங்களுக்கு சௌகரியங்களுக்கு முன்னுரிமை தருபவர்களாக, இந்த வண்டியில தான் போவேன், இப்படித்தான் போய் இறங்கணும், அப்பதான் எனக்குன்னு ஒரு பேர் புகழ், எனக்குன்னு ஒரு கெத்து, எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தன்னுடைய சௌகரியங்களுக்கு முன்னுரிமை தரக்கூடியவர்களாக வாழ்கிறார்கள். ரொம்ப நுண்ணியமான அறிவு இருக்கும். ரொம்ப யாராவது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன், மிக எளிமையாக கண்டறிந்து விடுவார்கள். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க, இது சரியில்லை, நீங்க நினைக்கிறது சரியில்லை, பேசுறது சரியில்லை. மிக நுட்பமாக அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை கூட, மிகுந்த நுட்பமாக செய்யக்கூடிய தவறுகளை கூட கண்டறிந்து அதை சரி செய்வதற்கான ஒரு வல்லமை இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவரிடம் மிகுதியாக இருக்கிறது. அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தையுமே எடுத்தோ கவுத்தோன்னு செய்யவே மாட்டாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் முறையாக திட்டமிட்டு, அந்த திட்டத்தை முறையாக செயல்படுத்தி, கடுமையாக உழைத்து, அந்த திட்டத்தில் வெற்றி பெற்றே தீட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் செயலாற்றி வெற்றியும் பெறுவார்கள். அந்த அளவிற்கு திட்டமிடல பிளானிங், யாரை என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், யாரை எந்த அளவிற்கு வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அதனுடைய நடைமுறைகள் என்னவாக இருக்க வேண்டும், அதற்கு சரியான ஆள் யாரு, எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சரியான திட்டமிட்டு செயல்பட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றவர்களாக சூரியனுடைய ஆதிக்கமிக்கவர்கள் இருக்கிறார்கள். இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா, நேர்மையா கம்பீரமா திட்டமிட்டு நுண்ணறிவோடு செய்கின்ற செயல்கள் எல்லாமே அவங்களுக்கு எப்படி இருக்கும், எடுத்த காரியத்தில் வெற்றியை மட்டுமே கொடுக்கும். இதை மாத்தி சொல்லணும்னா, வெற்றி பெறும் வரை உழைத்துக் கொண்டே இருப்பார்கள், முயற்சித்துக் கொண்டே இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் அவர்களுக்கு வெற்றி மட்டுமே இலக்கு, பொருளாதார இழப்போ, நேர விரயமோ, உடல் உழைப்போ அவர்களுக்கு முக்கியத்துவம் அல்ல. நான் ஒரு காரியத்தை எடுத்துட்டேன், இதை முடிச்சே தீரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்ல, நாணயம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். சொன்னா சொன்னதை செய்வோம், சொல்றத செய்யறத மட்டும்தான் சொல்லுவோம்,
அப்படின்ற மாதிரியான நாணய மிக்கவர்களாக, அதுல தானே ஒரு தலைவனுடைய பெருமை இருக்கிறது. நீங்க பாட்டு கம்பீரமா கூப்பிட்டு எல்லா வேலையும் சொல்லிட்டு சொல்றோன்னு செய்யலாம் இருந்தா என்ன ஆகும், உங்களை மதிக்க மாட்டார்கள், உங்களுடைய சொல்லுக்கு மதிப்பு இருக்காது. அப்போ அந்த நாணயம், நாணயத்துடன் செயலாற்றுதல், வாக்கு கொடுத்துட்டா கொடுத்ததுதான், அது எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை நான் தாங்கிக் கொள்ள முடியும், ஆனால் நான் சொன்னதை செய்வேன் அப்படின்னு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை தான் ஏற்று அவர்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே, அதை பெற்றவர்கள் சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள், கண்டிப்பு மிகுந்தவர்கள். கரெக்டாக கரெக்டாக இருக்கணும், சொன்ன நேரத்துக்கு வரணும், சொன்ன இடத்துல இருக்கணும், எடுத்த பொருட்கள் அந்தந்த இடத்துல இருக்கணும், யார் அதை மாற்றி வச்சிடக்கூடாது, தப்பாக பேசிடக்கூடாது, கண்டிப்பு மிக்கவர்கள், அந்த ஒரு கண்டிப்போடு கராரோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சரி, ஒரு காரியத்தை திட்டமிட்டு செயலாற்ற ஆரம்பிச்சிடுறாங்க. பல பேர் வந்து சொல்கிறாங்க, நீ போகிற ரூட் தப்பு, இது சரி கிடையாது, வெற்றி கொடுக்காது அப்படின்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக தன்னை மாற்றிக்க மாட்டாங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, ஆரம்பிச்சிட்டேன், முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதத்துடன் இருந்து செயலாற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லை, காரியத்தில், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்காக கடுமையாக உழைக்கக்கூடிய திறமை மிக்கவர்களாகவும் இருக்கிறார்கள். திறமை இருக்கணும்ல, திறமை என்பது அந்த திறன், ஒரு செயலை செய்து முடிப்பதற்கான திறன், அந்த திறனை மிக அற்புதமாக பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த திறமை இருந்தாதான் அந்த ஒரு கம்பீரத்திற்கும் அந்த ஒரு செயலுக்குமே ஒரு மதிப்பு மரியாதை இருக்கு. அதோடு மட்டுமில்லை, சுதந்திரமான உணர்ச்சி மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அதனால சார், சுதந்திரமான உணர்ச்சி, மற்றவர்கள் இவர்களை அதிகாரம் செய்யவோ, அடிமைப்படுத்தவோ, அடக்குமுறை கொண்டாடவோ முடியவே முடியாது. எவ்வளவு பெரிய பதவி வகித்தாலும், எவ்வளவு பொருளாதார முன்னேற்றத்தை அவர்கள் இவர்களுக்கு தந்து உதவினாலும், இவர்களை அடிமைப்படுத்த நினைத்தால், இவர்களை கண்டித்தால், நிச்சயமா இவர்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள். அந்த வேலை எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, எவ்வளவு சம்பாத்தியம் வந்தாலும் சரி, அந்த வேலையை தூக்கி போட்டு வந்துருவாங்க. அந்த அளவிற்கு தான் நினைத்ததை தான் செயலாற்ற வேண்டும் என்ற, நினைத்தது மட்டுமே சரி, அதை மட்டுமே நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான சுதந்திரமான உணர்ச்சி மிக்கவர்களாக இந்த சூரியனுடைய ஆதிக்க மிக்கவர்கள் இருக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லை, சுய கௌரவம், எனக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. எல்லாரும் சொன்னாங்கன்னா எதையும் செஞ்சிட முடியாது. எனக்கு என்ன தகுநிலை இருக்கிறதோ, நான் எதை சிந்திக்கிறேனோ, என்ன மாதிரியான செயலாற்றுகிறேனோ, அதை அடிப்படையாக கொண்டுதான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுய கௌரவம், தன்னுடைய சுய கௌரவத்திற்கு இழுக்கு நேர்ந்தால், கெட்ட பெயர் நேர்ந்தால் அதை பொறுத்து கொள்ளவே மாட்டார்கள். அந்த மாதிரியான மனோதிடமிக்கவர்களாக சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். இதுல அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படியவே மாட்டாங்க. மற்றவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது என்பது இவருடைய வாழ்க்கையில் இல்லவே இல்லை. எங்கு சென்றாலும் இவர்கள்தான் தலைவர்கள், இவர்கள்தான் முதலாளிகள், இவர்கள் சொல்வதைத்தான் மற்றவர்கள் கேட்க வேண்டுமே ஒழிய, மற்றவர்கள் சொல்வதை இவர்கள் கேட்டு நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாதவர்களாக சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டாங்க. தன்னுடைய எண்ணம், தன்னுடைய செயல், தன்னுடைய திட்டமிடல், தன்னுடைய திறன், தன்னுடைய சுய கௌரவம், அதை அடிப்படையாக கொண்டு செயலாற்றக்கூடியவர்களாக இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், செயலாற்றிக் கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கௌரவத்திற்கு மிக முக்கியமா அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. கௌரவத்தை பாதிக்கக்கூடிய செயல்கள் என்னவாக இருந்தாலும், எவ்வளவு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தாலும், பந்தபாசமாக இருந்தாலும், தான் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும், அல்லது தன்னை பெற்ற தாய் தந்தையராக இருந்தாலும் கூட தூக்கி எறிவதற்கு தயங்க மாட்டார்கள். அந்த அளவிற்கு கௌரவம் பிடித்தவர்களாக, கௌரவத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு கொண்டவர்களாக, கவரிமான் பரம்பரை போன்று வாழக்கூடியவர்களாக இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கமும் ஒன்றுதான், கெட்ட பழக்கமும் ஒன்றுதான். மனதுல என்ன தோன்றுகிறதோ அதை ஒழிக்காமல் வெளிப்படுத்துவார்கள். தைரியமா என்ன மனசுல நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படுத்துவாங்க. அதனால் இவர்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் சரி, எவ்வளவு பேர் எதிரிகளாக உருவெடுத்தாலும் சரி, எவ்வளவு பொருளிழப்பு ஏற்பட்டாலும் சரி,
நண்பர்களை இழந்தாலும் சரி அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். உள்ளதை ஒழிக்காமல் பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக ஒழிக்க மாட்டாங்க, ஒளி மறைவே கிடையாது. மனசுல என்னப்படுதோ தப்பு தப்பு தப்புன்னு பேசிடுவாங்க. அதனால் இவர்களுக்கு எதிரிகள் அதிகமாக இருப்பார்கள். அதே நேரத்தில் இவருடைய நல்ல எண்ணத்தை புரிந்து கொண்டு, சேவை மனப்பான்மையை புரிந்து கொண்டு இவர்களுக்கு மிக சிலர் நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த நண்பர்கள் உன்னதமான நண்பர்களாக, அவர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த சூரியனுடைய ஆதிக்கமிக்க ஜாதகர்கள் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருப்பார்கள். அப்ப மிக சொற்பமான நட்பு வட்டாரத்தை கொண்டவர்களாக இந்த சூரியனுடைய ஆதிக்கமிக்கவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்கள்ட்ட இல்லாத குணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நிச்சயமா நிறைய நல்ல குணங்கள் இருக்கு, நிறைய குட்ட குணங்கள் இருக்கும். ஆனா இவங்கள்ட்ட இல்லாத குணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கபடம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவதே கிடையாது இவங்க. அந்த கபடம் அப்படிங்கிறதே கிடையாது. மனதில் எது படுகிறதோ அதை சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால எவ்வளவு பெரிய லாஸ் வந்தாலும் அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. இவங்கள்ட்ட இல்லாத குணம் கபடம். வஞ்சகம், மற்றவர்களை சூழ்ச்சி செய்து அவர்களுக்கு துரோகம் செய்து அவர்களை வீழ்த்தி அதில் வெற்றி காண வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். எதா இருந்தாலும் நேர்மையா உண்மையா நேருக்கு நேர் சந்திப்போம், பின்னாடி போய் நரி மாதிரி வேலை செய்யணும், சிங்கம் போல செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கை கொண்டவர்களாக இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் விளை. இவங்கள்ட்ட இல்லாத குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகசியம் தங்காது. இவங்க கிட்ட யாருமே எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது. அப்படி ரகசியத்தை சொல்லிட்டீங்கன்னா இவங்களால பாதுகாக்கவே முடியாது. அடுத்தடுத்து அவங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இவர்கள் ரகசியம் தங்கவே தங்காது, ரகசியத்தை பாதுகாக்கவே முடியாது இவர்களால். அதனால சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்களிடம் ரகசியமான விஷயங்களை சொல்லாமல் இருப்பது நலம். சொல்லிட்டா கட்டாயம் அவங்க மற்றவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க, அவங்களால ரகசியத்தை மூடி மறைக்கவே முடியாது. அதே போல எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் வெற்றியை காணாமல் பின்வாங்க மாட்டார்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், குடும்பத்தில் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனைகள், பணியாற்றும் இடத்தில் பிரச்சனைகள், செயல் சுயத்தொழில் பண்ற இடத்துல பிரச்சனை, உடல் பிரச்சனைகள், இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் நினைத்ததை சாதித்தே ஆக வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு செயலாற்றி நிச்சயமா வெற்றி மட்டுமே காண்பார்களை ஒழிய சுயநலத்திற்காக பயந்து இல்ல பொருளாதார இழப்பு ஏற்படுமே என்ற பயத்தினால எப்பவுமே பின்வாங்க மாட்டார்கள். அதே போல மற்றவர்களை புகழ்வது, மற்றவர்களுக்கு முகஸ்துதி பண்றது. எதுக்கு முகஸ்துதி? அவங்கள புகழ்ந்து பேசினா அவங்களால நல்ல சில காரியங்கள் ஆகும் அப்படிங்கிறதுக்காக, நீங்க நல்லவர், வல்லவர், சிறப்பானவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முகஸ்துதி பாடவே மாட்டாங்க. முகஸ்துதியே அவங்களுக்கு பிடிக்காது. அந்த மாதிரியான ஒரு வல்லமையை பெற்றவர்களாக இந்த சூரியனுடைய ஆதிக்கம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். இவருடைய உருவமைப்பு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்களில் ஒருவிதமான அதிகார தோரணை, ஒரு கம்பீரமான தோற்றம், நடுத்தரமான உயரம், சராசரியான சிகப்பு வண்ணம், சிந்திக்கக்கூடிய, சிந்தித்து செயலாற்றக்கூடிய தீர்க்கமான புத்தி, எடுத்த காரியத்தில் சலிப்படையாத உழைக்கக்கூடிய மனோநிலை, மற்றவர்கள் பார்த்தாலே கையெடுத்து வணங்கக்கூடிய உடல் தோற்றம், மற்றவர்களை தன் பார்வைகளாலே கட்டுப்படுத்தக்கூடிய, அடக்கி ஆளக்கூடிய ஒரு தோரணை. இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ கம்பீரம். ஒரு ராஜாவை பார்த்தாலே அவர் சன்னியாசை போலவோ அல்லது ஒரு பிச்சைக்காரனை போலவோ மாறுவேடம் போட்டு வந்தாலும் அவருடைய கண்கள், அவருடைய முகம், அவருடைய பேச்சினுடைய தோரணை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் எளிமையாக கண்டுபிடிச்சிருவீங்க.
நீங்கள் வந்து கிடையாது, நீங்கள் யாரோ வேஷம் போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கண்கள் பேசும், கண்கள் மிரட்டும், அந்த மாதிரியான ஒரு உடல் அமைப்பை பெற்றவர்களாக, மற்றவர்கள் கவரக்கூடிய ஒரு உடல் அமைப்பு பெற்றவர்களாக, மற்றவர்கள் கட்டுப்படக்கூடிய உருவ உடல் அமைப்பு பெற்றவர்களாக இந்த சூரியனுடைய ஆதிக்க மிக்கவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்த விஷயம், சூரியனுடைய ஆதிக்க மிக்கவருடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், உருவ அமைப்பு ஆகியவற்றை பற்றி மிக தெளிவாக பார்த்திருக்கிறோம். இதற்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், சூரியனுடைய மற்ற காரகத்துவங்கள் எவ்வாறு இருக்கிறது அப்படிங்கிறத அடுத்து பார்க்க போறோம். வாழ்த்துக்கள்.